நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, பூஜை ரூமில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தவறை மட்டும் என்றைக்குமே நீங்கள் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனித்து இது போல் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களாவது இந்த தவறுகளை செய்யாமல் இருங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றுறோம், அதில் எண்ணெய் இருக்கும், அப்படியே விட்டுருவோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கொசுவோ இல்லை ஒரு எறும்போ இல்லை ஏதாவது ஒரு பூச்சோ அந்த எண்ணெயில் விழுந்து அது ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அது அப்படியே இருக்கவே அந்த தீபத்தை ஏற்றுறது பெரும் தவறு. அப்போ அந்த இடத்துல அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பூச்சி ஏதாவது அந்த எண்ணெயில் விழுந்திருந்தாலோ அல்லது உங்கள் தலைமுடி விழுந்திருந்தாலோ இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு குப்பைகள் விழுந்திருந்தாலோ அந்த எண்ணெயை அப்படியே கீழே கொட்டிட்டு விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விளக்குக்கு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்ப நீங்கள் தீபம் ஏற்றுறது தான் சிறப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தீட்டு மாதிரி நம்ம இதை நினச்சிக்கலாம். ஒரு கொசு விழுந்து அந்த எண்ணெயில் செத்துருச்சுன்னா அதுவும் ஒரு இறப்புக்கு சம்மந்தானே, அதுவும் ஒரு உயிர் தானே. அப்போ அந்த இடத்துல அதோடையே நம்ம ஏற்றுறது நம்ம இன்னும் கொஞ்சம் பாவத்தை ஈர்க்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த தவறை எப்போவுமே நீங்கள் செய்யக்கூடாது. கூடுதலாக உங்களுக்கு ஒரு சங்கல்பம் நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா 48 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு மண்டலம் நம்ம செய்யக்கூடிய பூஜை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விபூதி, குங்குமம், சந்தனம் இது மூணையும் மூணு சம அளவு எடுத்துங்க. ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி விநாயகர் மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிங்க. பிடிக்கும் போதே உங்கள் சங்கல்பம், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், எனக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கணும்னு ஒரு சங்கல்பம், என்னோட வேலையில் அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், எனக்கு வரவேண்டிய பணம் இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு கோரிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேஜரான விஷயத்தில் தடைபட்டு நீங்கள் நிற்கிறீங்கன்னா, இது போல் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரில் அருகம்புல் சொருகி பன்னீரில் தான் கலக்கணும், கலக்கி அதில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு வந்து ஒரு அருகம்புல் சொருகி அந்த பிள்ளையாருக்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை, உங்களோட சங்கல்பத்தை ஒரே ஒரு சங்கல்பத்தை மட்டும் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வாரம் ஒரு முறை இந்த விநாயகரை, இந்த குங்குமம், விபூதி, சந்தனம் கலந்த இந்த விநாயகரை வாரம் ஒரு முறை ஓடக்கூடிய தண்ணீரில் கரைச்சி விட்டுணும். நதிகள் பக்கத்தில் எல்லாம் டேப்பு அதாவது பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டு ஓடக்கூடிய அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு புதியதாக ஒரு விநாயகர் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வைங்க. இது ரொம்ப சிறப்பு. யமகண்ட நேரத்தில் வைங்க. வச்சுட்டு வழிபாடு இது மேலே தீபம் ஏற்றி 48 நாள் விடாத நீங்கள் உங்களோட சங்கல்பத்தை வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அதை வந்து நிரந்தரமாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.